அன்பு இளையோர்களே, ஃபேத் அண்ட் லைஃப் வலைதளத்தின் 60வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய காலகட்டத்தில் நாம் எப்போதும் பரபரப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேலைக்கு செல்ல வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற வாழ்க்கை குறித்த எண்ணங்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 16:20 இறை வார்த்தையில் நாம் இவ்வாறாக வாசிப்பதுண்டு: மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாராயின் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? இந்த இறை வார்த்தை புனித சவேரியாரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய இவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற பாரிஸ் நாட்டிலிருந்து இந்தியா வரை பயணம் செய்து நாள்தோறும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றி ஒரு புனிதராக வாழ்ந்தவர். இதே மாதிரி ஏதாவது அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்ததுண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அனுபவம், கடந்த வாரங்களில் பெங்களூர் கிரைஸ்ட் பல்கலைக்கழகத்தில் ஜீசஸ் யூத் மாநாடு 4 நாட்கள் ஜாகோ நடைபெற்றது. அதில் பல்லாயிரக்கணக்கான இளையோர்கள் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று கூடினர். இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளிலிருந்து 3-4 நாட்கள் பயணம் செய்து வந்த இளையோர்களும் இருந்தார்கள். மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் தங்கள் தனி ஜபத்தால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைவது. எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் அட்டைவனங்கள் மட்டும் வைத்து 4 நாட்கள் திருப்பலியில் பங்கேற்ற விதம், ஜபமாலைகளுக்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவம், மிக முக்கியமாக 4 நாட்கள் எந்த ஒரு போதைப் பொருட்களும் பயன்படுத்தாமல் முழு நேரம் கிறிஸ்துவுக்காக செலவிட்ட இளையோர்களை அங்கு காண முடிந்தது. அன்பான இளையோர்களே, நாம் நம் கடவுளுக்காக செலவிடும் கால அளவு எவ்வளவு? ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலியில் கூட பங்கேற்க முடியாத அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலிகளை விட மற்ற சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே. சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், த டைம் வி ஸ்பெண்ட் வித் கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். நம் கடவுளுக்காக செலவிடும் ஒவ்வொரு நொடிகளும் மிக சிறப்பான ஒன்று. வாரத்தில் 6 நாட்கள் நாம் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் செலவிடுகின்றோமே, 7வது 4வது கடவுளுக்காக செலவிடுகின்றோமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். வாரத்தில் 1 நாளாவது கடவுளுக்காக செலவிட்டு அவரின் நன்றி பெற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.